கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சியை வச்சு தான் நம்ம இந்த கோவை குற்றாலம் சுற்றுலா வந்து இயங்கிட்டுருக்கு. கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர்வீழ்ச்சி. இந்த கோவை குற்றாலத்தை வந்து பொதுமக்களாக சிறுவாணி நீர்வீழ்ச்சின்னு அழைக்கிறாங்க, கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சின்னு நம்ம அழைக்கிறோம். இப்போ நம்ம கோவை குற்றாலம் எப்படி வந்து ஆர்ஜன் ஆகி எங்கே வந்து முடியுது அப்படின்னு ஒரு சிறிய தகவல் சொல்லணும்னா, இப்போ கோவை குற்றாலம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழைகளின் காரணமாக மழை உருவாகி அது வந்து ஒரு ஃபால்ஸாக உருவாகுது. அந்த ஃபால்ஸிலிருந்து இது வந்து ஒன் ஆஃப் த நொய்யலுடைய கிளை தான். நொய்யலில் போய் சேர்ந்து நொய்யல் வந்து காவேரியில் போய் கலக்குது. இதுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, தண்ணி சுவையாக இருக்கும். இந்த நீர் வந்து இரண்டாவது டேஸ்டியஸ்ட் வாட்டர் சொல்லக்கூடிய சிறுவாணி நீர்வீழ்ச்சி தொடர்ந்து வந்து போய் காவேரியில் கலக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியாகவே இருக்கிறது. சிறுவாணி நீர்வீழ்ச்சி வந்து 2012 கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு சுற்றுலா வந்து உருவாக்குறோம். சூழல் சுற்றுலாக்கும் நார்மலாக நம்ம சுற்றுலா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுக்கும் வந்து பெரிய வேறுபாடு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சூழல் சுற்றுலாவுடைய கான்செப்டும் சுற்றுலாவுடைய கான்செப்டும் தெரியாமல் தான் இருக்காங்க. இப்போ வந்து சூழல் சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கிறது வந்து பொதுவாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் சூழல் சுற்றுலா வந்து இயங்கும். அந்த சூழல் சுற்றுலாவுக்கு அர்த்தம் என்னென்னா, கான்செப்ட் என்னென்னா, நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு திரும்ப வரேன் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் மேக்ஸிமம் வந்து நம்மளால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய சுற்றுலா தான் வந்து சூழல் சுற்றுலா. அதாவது வெரி வெரி மினிமம் எஃபெக்ட். நாம் போயிட்டு வரதெல்லாம் அங்கே எதுவுமே நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாது மீன்ஸ் பிளாஸ்டிக் போடக்கூடாது, தேவையில்லாத அங்கே வீசக்கூடாது. அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஃபாரஸ்ட்டை எப்படி வனங்கள் சார்ந்த விலங்குகள் அதை பற்றி புரிதல் ஏற்பட்டுறதுக்கும் இந்த சூழல் சுற்றுலா இயக்கிறோம். மற்றும் அங்கே அருகில் உள்ள மலைவாழ் மக்களுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கும் இந்த சூழல் சுற்றுலா இயக்குறோம் நாங்கள். கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா இயங்குவதை பற்றி சொல்லணும்னா, டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கிறீங்க. டிக்கெட் எடுத்தோடனே அங்கேருந்து 250 மீட்டர் போகணும். வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு, இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியா அங்கே என்னென்ன வந்து நம்ம வர விசிட்டர்ஸுக்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம், எந்த பொருளையும் உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்கள் லேப்டாப்போ நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே பொருள் பாதுகாப்பு அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் ஏறுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஏறுற இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு டிக்கெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் எடுத்துகிட்டு வர டிக்கெட்டு நாங்கள் கொடுத்த டிக்கெட்டானா அங்கே ஸ்கேன் பண்ணி நீங்கள் தேவையில்லாத பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரீங்களா, இல்லை சோப்பு எடுத்துகிட்டு வரீங்களா, குளிக்க வந்து ஷாம்பு சோப்பு தேவையில்லாத உபகரணங்கள், அப்புறம் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், அப்புறம் மதுபான பொருட்கள், அது மாதிரி வந்து தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அந்த இடத்துல செக் பண்ணுவோம். அந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம கோவை குற்றாலம் வாகனம் மூலயமா ஏறி அது அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் போகிறோம். சுமார் 2.5 கிலோமீட்டர் வந்து வாகனம் மூலயமா பயணம் மேற்கொள்கிறீங்க, அங்கே இறங்குறீங்க. அங்கே வந்து அது வந்து பழைய பார்க்கிங் ஏரியான்னு நாங்கள் சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்தில் அங்கே வரைக்கும் விட்ட இடத்துல போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து காட்டுக்குள்ளே சுமார் ஒரு கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணும். வழியில் வந்து ஒரு வாட்ச் டவர் இருக்கும். அங்கேருந்து பார்த்தோம்னா அந்த இயற்கையே உங்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பாக அங்கேருந்து பார்த்தோம்னா வெள்ளிங்கிரி மலை, கோயம்புத்தூருக்கு நம்ம ஃபேமஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலை வந்து அங்கேருந்து பார்த்தா ரொம்ப இயற்கை அழகாக அங்கேருந்து தெரியும். அப்புறம் அங்கேருந்து நம்ம ஒரு 250 மீட்டர் அந்த வாட்ச் டவர்லேருந்து போகும்போது ஃபால்ஸ் ஏரியா வந்து நீர்வீழ்ச்சி வரும். அங்கேருந்து நீர்வீழ்ச்சி பிரிட்ஜை தாண்டி போய் அங்கே வந்து சப்போஸ் செலவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, பொருள் வந்து கொண்டு வர கையிலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கே கிளாக் ரூம் இருந்தாலும் அங்கே தெரிஞ்சிருக்காது கொண்டு வர. அங்கேயும் நம்ம வந்து குளிக்கிற இடத்துலையும் ஒரு கிளாக் ரூம் பொது பாதுகாப்பு அறை வச்சுருக்கோம். அங்கேயே நீங்கள் கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபால்ஸுக்கு போயிடலாம். எல்லா இடத்துலையுமே வந்து டாய்லெட் இருக்கும். டாய்லெட் வசதி வந்து நீங்கள் ஏறுற இடத்துல சரி இறங்குற இடத்துல சரி ஃபால்ஸ் ஏரியாவில் சரி அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து நமக்கான தேவைகளுக்கு வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு. அது போக எல்லா இடத்துலையும் உங்கள் பாதுகாப்புக்காக இங்கே வந்து பெண் மற்றும் ஆண் வந்து சூழல் சுற்றுலா காவலர்கள் இருப்பாங்க. சூழல் காவலர்களாக நாங்கள் வந்து இங்கே இருக்கிற பதியில் வாழக்கூடிய மக்களை வச்சு தான் நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த சூழல் சுற்றுலா இயக்கிட்டு வரோம். அப்படின்னும்போது இங்கே வாழக்கூடிய சுமார் ஒரு 500 மக்களில் 60 குடும்பங்கள் வந்து டைரெக்டாக வந்து இதில் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து லீவு, அதாவது திங்கள் வந்து லீவ். ஏன் லீவ் விடுறோன்னா அந்த திங்கட்கிழமை தான் வந்து நம்ம சூழல் சுற்றுலா வந்து தூய்மை பணி வந்து ரொம்ப டெய்லி தூய்மை பணிகள் மேற்கொண்டாலும் அந்த ஒரு நாள் வந்து விடுப்பு விட்டு அந்த ஒரு நாளில் வந்து ஃபுல் கிளீனிங் பண்ணுறதுக்காக அந்த ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து விடுப்பு விட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளில் திங்கள் எடுத்து மற்ற 6 நாட்களும் வந்து நம்ம வந்து எல்லா நாட்களையும் வந்து பொதுமக்களை ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணுறோம். குறிப்பாக மழை நாட்கள், மழை பெய்கிற நாட்களில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் நாடு வெள்ளம் நிறைய வெள்ளம் வந்த காரணம் வெள்ளம் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அன்றைக்கி வந்து கோவை குற்றாலம் வந்து நம்ம மூடப்படும், தற்காலிகமாக மூடப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 5 மாதம் மேக்ஸிமம் டிசம்பர் வரைக்கும் வந்து இந்த ஜூலையிலேருந்து டிசம்பருக்குள்ளே நிறைய மழை பெய்யும் பொழுது நாங்கள் அப்பப்போ வந்து ஃபால்ஸை வந்து மூடுறது வந்து வழக்கம். இந்த வருஷம் வந்து மழைப்பொழிவு கம்மியாக இருக்காது, அதாவது 2023 மழைப்பொழிவு கம்மியாக இருக்கிறதால
பெருசாக மூடல, ஒரு 1 மந்த் ஜூலையில் மூடணும். அதுக்கப்புறம் வந்து கடந்த வருடம், இதுக்கு முன்னாடி வருடம் வந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து மூட வேண்டிய நிலம் இருந்தது. ஜூலையிலேருந்து நாங்கள் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் எண்டில் தான் திரும்ப திறந்தோம். அந்தளவுக்கு மழை பெய்ய காலமும் இந்த கோவை குற்றாலத்தில் வந்து நிகழும். வெள்ளி சனி ஞாயிறுகளில் கூட்டங்கள் வந்து அதிகமாக வரும், சுமார் 1500 2000 வரைக்குமே வருவாங்க. மற்ற நாட்கள் வீக் டேஸ் அந்த நாட்களில் வந்து கொஞ்சம் கம்மி பேர் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 800 பேர் தான் வருவாங்க. சிறப்பு விடுமுறை நாட்களில் கூட்டம் நிறையா வருவாங்க, 2000 மக்களுக்கு மேற்பட்ட கூட்டங்கள் வருவாங்க. வெளிமாநிலத்திலேருந்து வரவங்க வந்து நிறைய அதிகமாக இருக்காங்க. இந்த கோவை குற்றாலம் இயங்குவதற்கான முக்கிய காரணங்கள் சொல்லிடுறேன். முக்கியமாக வந்து வனம், வனம் சார்ந்த எல்லோரும் நல்லா இருக்கணும், மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரணும். இதனால் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அடையணும், சூழல் சுற்றுலானா என்ன அப்படின்ட்டு விழிப்புணர்வு. அவங்களும் வந்து இது தகுந்து இதை சம்மந்தமாக அவங்களுடைய புரிதலும் மேலும் அதிகரிக்கணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணிகள் கொண்ட இடமாக நம்ம கோவை குற்றாலம் வந்து இருக்குது.